Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th பிசிக்ஸ் காமன் எக்ஸாம் வந்து எழுத போறோம். அப்ப அந்த எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியா இருக்குமா இல்ல டஃபா இருக்குமா? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 11th எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நாம கொடுத்திருந்த அந்த கோல்டன் க்வெஸ்சன்ஸ், அதே மாதிரி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதுல இருந்தா க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அப்படின்னா 12th வந்து டஃபா இருக்குமா அப்படின்னு கேப்பீங்க. உண்மையிலேயே கிடையாது. 11th எப்படியோ அதை விட ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 12th எக்ஸாம் இருக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல தான் மிஸ்டேக் பண்றாங்க. சோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். புக் பேக்ல இருந்து கேட்கக்கூடிய ஒன் மார்க்ஸோட ஆன்சர்ஸ கரெக்டா எழுதணும் அப்படின்னு நீங்க சால்வ் பண்ணி பாக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃபான ஒன் மார்க்ஸ் எல்லாம் எழுதிடுறாங்க, புக் பேக்ல மிஸ்டேக் பண்றாங்க. சோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் டூ மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நம்ம கொடுத்த க்வெஸ்சன்ஸ் அப்படியே கேட்பாங்க, கம்பல்சரி ப்ராப்ளமும் பாத்துக்கோங்க. த்ரீ மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஃபைவ் மார்க்ஸ்லயும் பிரச்சனை இருக்காது. அப்ப நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க, ஆனா வந்து என்ன பண்ணணும், தெளிவா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, டெரிவேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்ப வந்து ரஃபா வந்து போட்டு பாருங்க, சரி? அதனால வந்து 11th ஈஸியா இருந்துச்சு, அதனால 12th எக்ஸாம் வந்து டஃபா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. 12th ஈஸியா தான் இருக்கும். அது நீங்க எழுதக்கூடிய அந்த முறையை பொறுத்து, அந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து நீ கரெக்டா ஞாபகம் வச்சு என்ன பண்ணணும், எழுதணும். அந்த டைமிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ், அப்புறம் ஃபைவ் மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ், டூ மார்க்ஸ், இந்த ஆர்டர்ல எழுதுங்க. அதே மாதிரி வந்து ஒரு 15 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது எக்ஸாம வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், சரியா? சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணும் போது லாஸ்டா வந்து என்ன பண்ணணும், என்ன கேக்குறாங்களோ அந்த நோட்டேஷன் போட்டு இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வித் யூனிட், அதாவது அலகை வந்து கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி டூ மார்க்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா ஒரு டெபினிஷன் வரையறை கேக்குறாங்கன்னா பக்கத்துல அதனுடைய ஃபார்முலா கண்டிப்பா எழுதுங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் எங்கெல்லாம் தேவையோ கண்டிப்பா டயக்ராம் டிரா பண்ணணும் பிகினிங்ல. ஃபைவ் மார்க்ல அதே மாதிரி பிகினிங்ல டயக்ராம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பினிஷிங் வந்து கரெக்டா இருக்கணும், கன்க்ளூஷன் வந்து கரெக்டா இருக்கணும். சோ இதெல்லா விஷயங்களுமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம சென்ட் ஆஃப் வாங்கிடலாம். திருப்பி சொல்றேன், க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. சோ அப்ப ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரைட் தி எக்ஸாம் வெல், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.